மக்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி நடைபெறவில்லை. இந்த விலைவாசி உயர்வை நீங்கள் ஒவ்வொரு பொருளும் இன்னைக்கு பழைய விளைவையும் இன்றைக்கு இந்த விலையும் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த விலைவாசி ஏற்றத்தை நிச்சயமாக இந்த ஆட்சியாளர்கள் அது இன்னும் உணர்ந்ததாகவே தெரியலை. விலைவாசி நம்ம போராட்டம் நடத்தியதற்கு பின்பாவது அதை பற்றி விலைவாசியை குறைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றால் அதுவும் இல்லை. ஆக இந்த ஆட்சி பாராமுகமாக மக்கள் விரோத ஆட்சியாக, அராஜக ஆட்சியாக, இன்னும் வன்முறை நிறைந்த ஆட்சியாக, எங்கு பார்த்தாலும் மதுபானம் நிறைந்த ஆட்சியாக, போதையும் நிறைந்த போதை மாநிலமாக இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்ற இந்த மாடல் திராவிட மாடல் ஆட்சி அல்ல, இது டாஸ்மாக் மாடல் ஆட்சி. ஆக இந்த டாஸ்மாக் மாடல் ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்து முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் நாம் அனைவரும் வரவருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 20ஆம் தேதி நமது கழகத்தின் 28 அடுத்த மாதம் மதுரையில் சரியா ஒரு மாதம் இருக்குது. ஆனால் மிக பெரும் மாநாடு, உயர வரலாற்றின் எழுச்சி காணி